ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் குட்டீஸ்க்கான லன்ச் ரெசிபிஸ் எப்படி டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கேரட் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். கேரட், வரமிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. அப்புறம் கடுகு சீரகம் ஒரு வாணலி அடுப்பில் வச்சு சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை வரமிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு லேசாக பொன்னிறமாக ஆனதும் நல்லா பொன்னிறமாக வந்ததும் நம்ம துருவி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன், நல்லா சீவி அதில் சேர்த்தாச்சு. இப்படி லேசாக வதக்கி விடுங்க. மிளகாத்தூள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா வரமிளகாவே போதுமானது. குழந்தைங்க ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்கல்ல, அதனால் வரமிளகாய் போதும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. ஓவர் குக் பண்ண வேண்டாம், அப்போ தான் அதில் கேரட்டில் உள்ள சத்தெல்லாம் அப்படியே இருக்கும். அதனால் ஓவர் குக் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே பிரட்டிட்டு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் வந்துட்டு ரொம்ப குறைவாக வடிச்சிடாதீங்க. பாருங்கள், ரைஸ் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கிளறிட்டேன் நான், உப்பு பார்த்துட்டு உப்பு இல்லைனா உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்டான கலர்ஃபுல்லான கேரட் ரைஸ் ரெடி. இது என் பொண்ணோட டிஃபன் பாக்ஸு. நான் அவளுக்கு வந்து கேரட் ரைஸ் வித் எக்கு கொடுத்துருக்கேன். ஈவினிங் வரும்போது பாருங்கள், கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் வந்து காலியாகி தான் இருக்கும். அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 2 உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை ஒரு வாணலி அடுப்பில் வச்சு சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு, ஒரு சிட்டிக்காய் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் ரைஸ் சேர்த்து நல்லா கிளறிடலாம். பாருங்க, நல்லா நான் கிளறிட்டேன், பார்க்கவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டான பொட்டேட்டோ ரைஸ் ரெடி. அடுத்து நம்ம பீட்ரூட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன், நல்லா துருவி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, பூண்டு வந்து 3 பூண்டு போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய், கருவேப்பிலை ஒரு வாணியில் அடுப்பில் வச்சு சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தாளிக்க வச்சுருக்க பொருட்கள் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு பல் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்து வதக்கி விடுங்க. தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம எண்ணெயிலே வதக்கணும்னா நல்லா வெந்துடும், ஓவர் குக் பண்ண வேண்டாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம், கிளறிடலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ரைஸ் போட்டு நல்லா கிளறிட்டேன். நமக்கு டேஸ்டான பீட்ரூட் ரைஸ் ரெடி. அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு எக் ரைஸ் எப்படி செய்ய. தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு, தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை. அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான், உருளைக்கிழங்கு சாதத்துக்கு எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. தேவையான உப்பு, மஞ்சள் தூள் போட்டு குழந்தைங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு.
இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் இன்றைக்கி நான். இந்த ரெண்டு முட்டை அதில் சேர்த்து நல்லா கிளறி விடணும். பாருங்கள், முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. அடுத்து நம்ம இதில் ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சாதம் மட்டும் நம்ம இந்த வெரைட்டி ரைஸ் செய்யும்போது எப்போவுமே ரைஸ் மட்டும் கொலைய வடிச்சிடாதீங்க. டேஸ்டான பொட்டேட்டோ எக் ரைஸ் ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் பார்த்தீங்க. நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க.